சாரி உங்க சைல இருந்து இன்னைக்கு வா. அப்போ ரவுடிசன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்ல, அதில் மெயின் ஆண்டகனிஸ்ட் நான் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த நோட்டீஸ் ஒட்டாதீர். எனக்கு இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், செல்வா கூட நடிக்கிறதே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்னால் வந்துட்டுவான், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆனது என்னென்னா, இந்த மெட்ராஸ் படத்தில் எப்படி ஒரு புது கான்செப்ட் ஷவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததோ, இப்போ இதில் இந்த போஸ்டருங்கிற ஒரு கான்செப்ட், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல், சாதாரணமாக எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது, அதில் அவ்வளோ பெரிய வருமானம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இது ஃபியூச்சர் ஃபில்மாக வந்தால் கண்டிப்பாக ஒரு புது கண்டெண்டாக இருக்கும் செல்வா. ஸோ ட்ரை ஃபார் த பெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி. நோட்டீஸ் ஒட்டாதீர் கேபி செல்வா டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. போஸ்டர்ஸ் ஒட்டுறவங்களோட ஒரு பேக்ட்ராப் வச்சும், அவங்களோட அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு பாலிடிக்ஸ், இதை வச்சு தான் ஒரு கண்டென்ட் படம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன் வேலு. நோட்டீஸ் ஒட்டாதீரோட சினிமோடோகிராஃபர். மெயின் கீ பாயிண்ட்ஸ் இந்த படம், மெயின் கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, ரெண்டு கேங், நைட் லைஃப் ஸ்டோரி, ராப் மெட்ராஸ் அண்ட் மோர் ஓவர் போஸ்டர் ஓட்டுறது, இதுதான் மெயின் கீ பாயிண்ட்ஸ் இந்த படத்தோட ஹைலைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். பெரிய படத்துக்கு உண்டான ஒரு சின்ன புளியார் சொல்லி மாதிரி நினச்சிக்கிறோம். மற்ற நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். தப்பு பண்ணி கற்றுக்கணுன்றது ஒரு கீ பாயிண்ட். அந்த அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே. தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் நல்லசாமி. எனக்கு செல்வா ஒரு 3-4 வருஷமாக தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவரோட ரவுடிசம் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஜஸ்ட் ஒரு நாள் சொன்னாங்க சுரேஷ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. சரி ஓகே செல்வா, நீ பண்ணுங்க அப்படின்னா, சுரேஷ் கதை கேளுங்க, இதில் என்னங்க கதை கேட்குறது, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணால் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் சூப்பராக பண்ணிங்க எனக்கு தெரியும், கண்டிப்பாக இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இது வந்து நாங்கள் இப்போ தான் நான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறேன் அந்த படத்தை ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆக்டிங் சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வேறு லெவல், அதே மாதிரி மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதனோட ஃப்யூச்சர் ஃபிலிம் பார்க்கணும், சீக்கிரம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மீடியா பீப்புளெலாம் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்குன்னு நினைக்கிறேன். செல்வாக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டாக இருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நந்தா பேசுகிறேன். ஏற்கனவே ரவுடிசம் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கும் நான் தான் மியூசிக்கு. அந்த படத்தை விட இதை கொஞ்சம் மெச்சூர்டாக நல்லா ஹேண்டில் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்லா வேலை வாங்கினார். அந்த படத்தை பொறுத்தவரையும் அவ்வளோவா அவர் வேலை வாங்கலை. இந்த படத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது, நல்லா எல்லாருக்கிட்டையுமே நல்லா வேலை வாங்கினார். அதோட அவுட்புட் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. இதுக்கப்புறம் இந்த ஃப்யூச்சர் ஃபிலிமாக பண்ணுறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு தெரிஞ்ச ஹிண்ட்டை வச்சு நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ப்ரெஸ் பீப்புள் உங்களோட ஒப்பீனியன் கேட்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ் கிவ் யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு வச்சுருந்தா உங்கள் ஃபீட்பேக் பற்றி நீங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ நீங்கள் சொல்லலாம். நம்ம சென்னையை வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம்ண்ணா. ஸோ அது பழைய மெட்ராஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் அப்படி சொன்னோம். இல்லை, ஜென்ரலாகவே நைட் லைஃப்னாலே மெட்ராஸ்ன்ற ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ நீங்கள் டேயில் பார்க்கும்போது அது சென்னையாக தோணும், பட் நைட்டில் யாருமே இல்லாத ஒரு டிராஃபிக்கில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கும்போது அது ஒரு மெட்ராஸ் ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எனக்கு தோணுச்சு. ஸோ அதோடைய பிரதிபலிப்பு தான் அது. ஸோ அதை தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணேன். கேட்டோம் சில பேர் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை பண்ணலாம், ஏன்னா இது ஒரு உண்மையான ஒரு சுச்சுவேஷன்ஸும் இருக்குது
அப்படின்ற மாதிரியும் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு செவத்தில் நீங்கள் ஒரு போஸ்டர் பார்ப்பீங்க, அந்த படத்துடைய போஸ்டரோ இல்லை அந்த கட்சிக்காரங்களுடைய போஸ்டரோ அது நாளைக்கு இருக்காது. ஸோ அந்த போஸ்டருடைய லைஃப் வந்து ஒரு நாள் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் பண்ணோம். இதை ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ண எனக்கு பழைய மெட்ராஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பிரபுதேவா சார் பண்ணியிருப்பார், மிஸ்டர் ரோமியோ. ஸோ நினைவிற்கும் மறையில் வந்த பிரபுதேவா. ஸோ அந்த பிரபுதேவா எனக்கு மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை இது மூலிமா. ஸோ அவரை நினச்சிட்ருக்கேன், பட்டு என்ன நடக்குதோ அது அளவு. ரொம்ப தேங்க்யூ. இப்போது அடுத்தது வந்து காதலின் தீபம் என்றன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதை இப்போ பார்த்துருங்க. கணேஷ் கார்த்திகனோட ஃபுல் நேம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கலாக என் ஆர்கிடெக்ட். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டைரக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் லாஸ்ட் இயர் ரேடான் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கும்போது அதில் டைட்டில் வினர் ஆனோ அசரீரினா. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் தான் சுரேஷ் ப்ரோ வந்து பார்த்துட்டு அதை பிடிச்சி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்மளும் பண்ணலாம், அவருக்கும் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் இந்த காதலின் தீபம் ஒன்று. ஸோ இந்த படத்துக்கு நான் நிறையா அவருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் சாரி சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ஒன் இயர் பிஃபோரே நாங்கள் எடுத்துட்டோம் போன செப்டம்பரே. அண்ட் நடுவில் நான் ஒரு படத்தில் அதர்வா சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போயிட்டேன். அண்ட் பா ரஞ்சித் சாருடைய கோ டைரக்டர் பர்னேஷ்னு. ஸோ அவருடைய படம் தான் டெபியூ மூவி. ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு தான் இருந்தோம். ஆக்சுவலி இது ஸ்க்ரீன் பண்ணுற ஐடியாலாம் இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எதுவுமே சொல்லலை. இதை ரொம்ப ஜாலியாக தான் பண்ணோம். ஆக்சுவலி அவர் வந்தார் ஃபோர் டேஸ், நாங்கள் சென்னையில் இருக்கேன். ஆக்சுவலி அவர் ஜப்பானில் இருக்கார், அது யாருமே சொல்லாரு. ஸோ ஃபோர் டேஸ் நான் இங்கே இருப்பேன், ஒரு ஃபோர் டேஸில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு ஆரம்பித்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக பண்ணது தான். ஸோ ஸ்க்ரீனிங் வரைக்கும் பண்ண போகிறாங்களா எனக்கு தெரியல. அண்ட் நிறைய தவறுகள் இருக்குது அதில் தெரியும். ஸோ அதெல்லாமே நாங்கள் திருத்திக்கிட்டு இருக்கோம், கற்றுக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரி. ஸோ எங்கள் டீம் பண்ணோன்னு தான் இருக்கும். அண்ட் ஆண்டன் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் எந்த ஸ்கிரிப்ட் யோசித்தாலும் அதில் பாதி தான் நான் யோசிப்பேன், மீதி பாதி வந்து எனக்கு ஆண்டன் தான் சொல்லணுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மியூசிக்கலாக யூஸ் பண்ணுன்றதான் என்னுடைய ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நம்புகிற ஒரு இது. ஏன்னா ஒரு ஃபிலிம்னு வரும்போது வெறும் கதையை மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கு. எல்லாமே விஜுவல் மியூசிக் அண்ட் எஸ்எஃபெக்ட்ஸில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கனால எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த படம். ஸோ லக்கிலி எனக்கு ஒரு நல்ல டீம் கிடச்சிருச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு சீனோ நான் யோசிக்கும் போது நான் வந்து கேமராமேன்கிட்டையும் மியூசிக் டைரக்டர்கிட்ட எடிட்டர்கிட்ட மூணு பேர்கிட்டயுமே பேசி தான் ஒரு சீன் உருவாது. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி லக்கி அண்ட் வெரி கான்ஃபிடென்ட். 2018க்குள்ளே நாங்கள் எப்படியாச்சும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. அண்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரி வந்து இட்ஸ் அ லவ். டோட்டலாகவே வந்துட்டு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ண முடியும், அதாவது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரான ஒரு பண்ணணுன்ற ஒரு ஆசை தான். ஸோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதான் தேங்க்யூ. பீஸா பண்ணார்ல அவரோட அசிஸ்டண்ட்டு. நான் ஜிகே வந்து அசரீன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று ஒர்க் பண்ணோம். சுரேஷ் நல்சாமி பிரதர் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, அவர் வந்து ஃபேஸ்புக்கில் தான் பழக்கம். அப்புறமா நல்லா பேசி அப்புறம் ஒரு டீம் அமைஞ்சு படம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணோம். இந்த படம் பார்த்திங்கன்னா கெனான் 1DC ஒரு கேமராவில் ஷூட் பண்ணோம். கேமரா லோ லைட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு எனக்கே தெரியும். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, குறிப்பாக மீடியா பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஜிகே பற்றி சொல்லணும்னா, அவரோட அசரீரி படம் பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் ஒரு ஹைவேல போயிட்டு இருந்தேன். இதுமாரி பிரவீன் சொன்னார் ஒரு படம் நல்லாயிருக்கு பாருங்க அப்படின்னாரு. ஜஸ்ட் அவர் சர்வீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பார்த்தா செம்மையாக எடுத்துருக்காரு. ஏய் எப்படிப்பா இப்படிலாம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரி ஏன் வந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, பட் ஆனால் ஒர்க்கு அந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் அப்படியே ஆரம்பித்தது தான் அந்த படம். சும்மா ஒரு நாலு நாள் இருந்தனால அப்படியே ஜிகே வாங்க அப்படியே ஷூட்டிங் வாங்க காலைல அப்படின்னாரு. சும்மா போயிட்டு பண்ணோம், நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஐயோ பார்த்தோம்லேயே எனக்கே ரொம்ப இதாக இருக்குது, நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே மேனேஜ் பண்ணிட்டாங்க.
பிரவீன் ரொம்ப நன்றி. ஆண்டனா ஒரு போட்டு ஏதோ ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் செம்ம டீம், வேறு லெவலில் படம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடணும், ஆக்சுவலி அசரேரின்ற அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணது கரெக்ட், பட் அது வந்துட்டு பிளாக் மிரர்னு ஒரு இங்கிலீஷ் சீரீஸ். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். ஸோ அதை நான் சொல்லிடலான்னு, ஏன்னா அது என்னுடைய கதையான்றது கிடையாது, அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு ஆரம்பித்தது அந்த அசரேரின்ற. பட் இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்கானது அதோடய முழுக்க முழுக்க என்னுடைய கதை. அந்த மாதிரி இங்கிலீஷில் நல்ல சில படங்கள் வந்திருக்கான், பட் இருந்தாலும் அது நானும் அவர் பண்ணது தான். தேங்க்யூ. ஆக்சுவலாக காதலிங் தீபம் ஒன்று டைட்டில் சொன்னார், ஓ செம்மையாக இருக்குது இந்த டைட்டில், ஏன் இவ்வளோ நாளாக விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டெலிஃபிலிம், ஸோ ஓகே இது டெலிஃபிலிமோடு நிற்காது, இந்த கதையை இந்த டைட்டிலோட சூப்பராக பண்ணுங்கள் ஜிகே, வாழ்த்துக்கள். அவ்வளோதான் சொல்லுங்கள், நீங்கள் தான் அதுக்கப்புறம் எப்படி நிறைய தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்திக்க முயற்சிக்க பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். காதலிங் தீபம், ஜிகே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி, ஒரு ஒன் ஆஃப் இயர்ஸாக பழக்கம். ஜிகே கூட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், அசரீரின்னு சொல்லிட்டு, இங்கே தான் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ அதை வின் பண்ணோம். ஸோ அப்படியே வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி, ஜிகே, பிரவீன், ராஜ், ராகுல், நாங்கள்லாம் ஒரே டீம், எப்போவுமே சேர்ந்து தான் இருப்போம், எப்போவுமே சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஸோ ஜிகே வந்து இப்படி ஒரு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னால், சுரேஷ் நல்லசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து படம் பண்ணணும்னு ஆசை, ஸோ எப்படி பண்ணலாமா அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணலாமே, சரி ஓகே பண்ணலாம் சரி கதை சொன்னார். சரி ஓகே, ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரிங்கிற விட எப்படி சொல்கிறதுனா, ஒரு கை நெக்ஸ்ட் டோர், ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருக்கு, என்ன லவ் பண்ணும் யாருக்குமே தெரியாது. ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் வந்து ஒருத்தனை நம்ம கலாய்க்கிறோன்னா, எல்லாம் ஒம்பது பேரும் சேர்ந்து ஒருத்தனை கலாய்ப்பாங்க. ஸோ அவனோட லவ் எப்படி இருக்கும், அவனுக்கும் இருக்கும் லவ், ஸோ அதை பற்றி எனக்கு அது இது. ஸோ சாங் பண்ணும் அப்படின்னு கேட்டார், சரி ஓகே சாங் கம்போஸ் பண்ணி லிரிக்ஸ் எல்லாம் எழுதணும். லிரிக்ஸ் வந்து எழுதுனது நாச்சம்மைன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட், அண்டு சாங் வந்து டிவெட் சாங், இதை பாடினது வந்து கிருஷ்ணகுமார். அண்டு கிருஷ்ணகுமார் இருக்குங்களா, வாங்க மேல் சிங்கர் வாங்க வாங்க. மகிதா ஃபீமேல், மகிதா வந்திருக்கீங்களா, இல்லை வரல, அண்ட் சாரி ஒரே நிமிஷம் மதன் மேலே வாங்க, உங்களுக்கு வரது இல்லை, வாங்க வாங்க. அண்ட் நாச்சமை வரலாம், சாரி பார்க்கல. ஸோ அதான் அப்படி ஜாலியாக பண்ணி, அதுக்கப்புறம் ஜிகே வந்து ஒரு ஒன் இயராக போயிட்டார், ஆளே காணும். நாங்களும் அப்படி வேறு படம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு லாஸ்ட் மந்த் தான் ஓப்பன் பண்ணி வச்சு முடித்தோம். ஓகேவா, ஓகே. இப்போ கோ டைரக்டர் ராஜ் பேசுகிறார். ஹாய் எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்யூ, இன்விடேஷன் மதித்து இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது ரியலி ஃபீல்ஸ் குட். அண்ட் காதலின் தீபம் ஒன்று படத்தில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அசரீரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இவனுங்க தேர் ஆல் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வி ஹவ் பீன் ட்ராவலிங் டுகெதர் ஃபார் 2-3 இயர்ஸ். ஸோ நான் அப்புறம் அதுக்கப்புறம் டைரக்டர் ஏஎல் விஜய் அசிஸ்ட் பண்ணேன், இப்போ கருண் ஒரு படத்தில் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தேங்க் சுரேஷ் நல்லசாமி, பிரதர், ஃப்ரெண்ட், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் டீமை நம்பி கொடுத்ததுக்கு. ஸோ ரொம்ப ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல தான் பண்ணோம், ஒரு நான் 4 டேஸ்லேயே ஷூட் பண்ண ஒரு படம், ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு யதார்த்தமான ஒரு கதை, கொஞ்சம் ஸ்மூத்தாக அழகாக கன்வே பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். ஹோப் யூ ஆல் லைக் இட், கீப் சப்போர்ட்டிங், கண்டிப்பாக இந்த டீம் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் படம் பண்ணுவோம். தேங்க்யூ. எனக்கு ஜிகே வந்து பிருத்திவி அவங்க சுற்றி வேணானால எனக்கு தெரியும், அதுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம், எல்லாருமே என்னோடய சீனியர், அவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே. அத்து படம் பண்ணுவோம் சீக்கிரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வித் தீஸ் பீப்புள், வித் திஸ் என்டையர் குரூப், இட்ஸ் பீன் கிரேட் ஃபன், ப்ரெட்டி ஃபன் லவிங் குரூப், ஓகே, டு ஒர்க் வித். அண்ட் லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க் இன் ஃபியூ மோர் ஃபிலிம்ஸ் சம்டைம் இன் த ஃபியூச்சர்.
and very creative team. They like to get into very intricate details into filmmaking. With each film, they are getting better and better. Okay, so it's a pleasure. I wish them all the best. Thanks. Vanakkam, naan Achamai Vijay. I'm an architect. Ippo oru college la assistant professor ah work pannitte iruken. Indha padathula punnagai puriyen solittu oru part ezhudhiruken. ஆர்கிடெக்ட் இருந்ததுனால ஜிகே வந்து ஃபஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஜிகே ஆண்டன் எவ்ரிபடி ஹஸ் பிகம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட் இஸ். தேங்க்யூ. ஹாய், ஐம் ஜனனி. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த படத்தில் சுரேஷோட ஒய்ஃப் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இவங்களெல்லாம் எனக்கு ஷூட்டோட ஃபர்ஸ்ட் டே தான் தெரியும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படத்தில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது. என்னென்னா, நம்மளை நமக்கு பிடிச்ச லைஃப் கிடைக்கல, இல்லை நம்ம ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்றதுனால நமக்காக இருக்கவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் மாற்றிக்கணும். அண்ட் தேங்க்யூ. கரெக்டாக கன்வே ஆயிடுச்சா? படம் பண்ணிட்டுருந்தேன், தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுவாங்க. கல்லூரி மாத்தியோசி, இப்போ கலகலப்பு, அப்புறம் பிரம்மன் டார்லிங், இப்போ ஒரு மூணு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸில் தான் வந்தால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் படத்தில் நம்ம வித்தியாசமாக நிறைய ரோல் பண்ணுவோம். வித்தியாசமாக நம்மளை பண்ண விடுறதில்ல, காமெடி தான் பண்ண விடுறாங்க. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடுவில் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க நிறைய பேர் வந்து படம் பண்ணாங்க, பட் படம் பண்ணும்போது என்னை மறந்துட்டாங்க. பட் இந்த டீம் அப்படி இல்லைன்னு நினச்சேன், மேலே என்னை கூப்பிடல. ஆமான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை சொல்லணும்னு தான் நான் மேலே வந்தேன். இந்த படத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஜிகே அந்த கதையை வந்து என்ன சொன்னார், ஆனால் அந்த கதை இல்லை, இந்த கதை இல்லை இல்லை, நான் கூட பயந்துட்டேன். அந்த படம் தான் எடுத்துகிட்டு வரோம்னு நினச்சேன், அது எடுக்கல. இது இது நல்லா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி ஒரு 10% இதில் இருந்துச்சு. நிறைய மாற்றிடாரு, ஹீரோக்காக நிறைய மாற்றிட்டாரு, ஹீரோவே நிறைய மாற்றிட்டாரு. ஸோ அப்புறம் ஆள் ஆளுக்கு மாற்றிட்டோம் எல்லாமே. இல்லை சாரி, என்ன நினைக்கிறேன்னு சொல்லி தான் இதுக்கு தான் என்ன கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ படம் வந்து அதான் என்னோடய போர்ஷன் நிறைய இருந்துச்சு. 40 நிமிஷம் எடுத்திருக்காங்க, 15 நிமிஷம் போட்டிருக்காங்க. மீதி கட் பண்ணது எல்லாமே ஏன் சீன் தான், எல்லாமே நல்லா, அதாவது எல்லாருமே நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிற சீன் தான். அதையெல்லாம் கட் பண்ணிட்டு சும்மா நம்ம கத்தனை கூட தெரியாத அளவுக்கு ஒரு சீனை போட்டிருக்காங்க. சரி ஓகே, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பெரிய படம் பண்ண போகிறாரா சொல்கிறான். பெரிய படம் பண்ண போகிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, அந்த கதையை என்கிட்ட சொன்னார். கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு எதுக்குமே நம்ம ரோலே இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார். உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் இதில் எங்கே நீ வந்தால் நல்லாயிருக்கும், நீயே யோசிச்சு சொல்லிருந்தாரு. அங்கே நம்ம யோசிச்சு சொல்கிறது, சரி சார் இனிமேல் உங்களை பார்க்குறது பிரயோஜனம் இல்லை, ஆனால் நீங்கள் படம் பண்ணுங்கள் அடுத்த படத்தில். இருக்கு இருக்கு, உங்களுக்காக சொல்கிறாரு, இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை, அதில் ஒரு ரோல் இருக்கு. அதில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஒரு அப்பா ஒருத்தர் வராரு, அவருக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அவருக்கு சொந்தக்காரனாக எதனா போட்டு எதாவது பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. அது என்ன நானே டிசைட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் அவர் அத்தை பையனாக போட்டுருங்க ஜி. நீங்கள் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த படம் பார்த்துருப்பீங்க. சீரியஸாகவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஜாலியாக எடுத்த படம் தான். அவர் ஸ்க்ரீன் பண்ணுவார்னு எனக்கே தெரியாது, ஏன்னா படம் எப்போ முடிப்பார்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தார். அது முடிஞ்ச உடனே ஸ்க்ரீன் பண்ணிட்டார். அதனால் வந்து வேணாம், படம் எப்படி இருக்குது, நானே இப்போ தான் பார்க்குறேன், படம் நல்லாயிருக்கு, பயந்துட்டேன். நிறைய பேரை கூப்பிடல, நானே தெரிஞ்சவங்கள வந்தவங்கலாம் நல்லாயிருக்குன்ட்டாங்க, சந்தோஷம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணுது, சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. யூஸ்வலாகவே ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறன போது நான் கெத்தாக இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது இயற்கை அப்படின்னு இருக்கும்போது, அதுதான் அவர் கேட்ட அது மாதிரி ஒரு பண்ணலான போது நான் சொன்னது லவ் ஸ்டோரி தான், பட் ஆனால் ஒரு பேக்கான ஒரு கேரக்டர் தான் இருப்பீங்க வந்துட்டு. ஒரு 10 out of 11 கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுடைய லவ்வாக தான் இருக்கும் இது அப்படின் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ, கதை நல்லா இருக்குன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கதை கேட்காமே பண்ணிட்டாருன்னு எனக்கு இப்போதான் தெரியும். தேங்க்யூ.